சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி தகவல் ரிசர்வ் வங்கி பார்த்திங்கன்னா மூன்று புத்தம் புதிய மகிழ்ச்சி அறிவிப்புகளை வெளியிட்ருக்காங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ மிஸ் ஆச்சுன்னா இனி அபராதம் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு விவரத்தை வெளியிட்ருக்காங்க அண்ட் செகண்ட் ஒன்னா பார்த்திங்கன்னா தினமுமே உங்களுக்கு நூறு ரூபாய் வந்து வங்கி கொடுக்க போகுது அது எந்த வங்கி கொடுக்க போகுது யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது அண்ட் இதுல யாரெல்லாம் பயனடைய போறீங்க எந்தெந்த பேங்க்குக்கு வந்து இதை சொல்லி அண்ட் எப்போ இந்த அறிவிப்பு வந்து அமலாக போகுது அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆர்பிஐ அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நம்மளோட இந்தியா முழுக்க இருக்க அனைத்து வங்கி பிரைவேட்டா இருந்தாலும் சரி அதாவது கவர்மெண்ட் பேங்கா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலுமே அது அனைத்துக்குமே வந்துட்டு அனைத்து கண்டிஷன்ஸ் கொடுக்கறதுல இருந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வட்டி விகிதங்களை மாற்றுறதுல இருந்து அனைத்துமே வந்துட்டு இந்த ஆர்பிஐ தான் முடிவு செய்யணும் அந்த வகையில் இப்போ இந்த ரிசர்வ் வங்கி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டு மகிழ்ச்சி தகவலா அது என்னன்னா இந்திய ரிசர்வ் வங்கி வரும் காலத்தில் அதாவது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் கடன் பெறும் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு வார கால அவகாசம் அதாவது கிரேஸ் பீரியட்னு சொல்லி சொல்வோம் அது வந்து வழங்கப்படும் என்று கூறியுள்ளது வாடிக்கையாளர்களின் இஎம்ஐ பவுன்ஸ் ஆகிவிட்டால் ஒரு வாரத்திற்கு பயப்பட தேவையில்லை அந்த இஎம்ஐ தொகைக்கு செலுத்த வாடிக்கையாளர்களுக்கு ஏழு நாட்களுக்கான அவகாசம் கிடைக்கும் மேலும் இதன் மூலமாக இரண்டு முதல் மூன்று கோடி வாடிக்கையாளர்கள் நேரடியாக பயனடைவார்கள் என்றும் இந்த விதி அனைத்து வங்கிகளுக்கும் என்பிஎஃப்சிகளுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன்னாக அதாவது பார்த்திங்கன்னா யாரெல்லாம் இஎம்ஐ கட்டிகிட்டு வராங்களோ மாதம் மாதம் வந்து ப கட்டிட்டு வராங்களோ இன்கேஸ் அந்த டேட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் ஒரு வாரம் உங்களுக்கு டைம் இருக்குது அந்த செக் வந்து பவுன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் சரி நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதுவும் பே பண்ணி கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அறிவிப்பை வந்து ஆர்பிஐ அனைத்து வங்கிகளுக்குமே வந்து வெளியிட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற ஜனவரி முதல் அமலாகலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இரண்டாவது மகிழ்ச்சி அறிவிப்பு என்னன்னா தினமும் வந்து நமக்கு நூறு ரூபாய் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லைங்களா அது என்னன்னா ஆர்பிஐ வந்து கடன் வாங்கிய வாடிக்கையாளர்களுக்கு நன்மை பயக்கும் மற்றொரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது வாடிக்கையாளர்களின் புகார் முப்பது நாட்களுக்குள் தீர்க்கப்படாவிட்டால் தினமும் நூறு ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி கடன் வழங்கும் நிறுவனங்களிடம் தெரிவித்துள்ளது அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடன் வாங்கியவர்கள் ஏதாச்சும் புகார் கொடுக்கறாங்க அப்படின்னா அதுக்கான கரெக்டான இன்ஃபர்மேஷனை வந்துட்டு முப்பது தேதிகள் வழங்கி ஆகணும் அப்படி முப்பது நாட்கள் ஆகியும் வழங்கல அப்படின்னா முப்பது நாட்கள் ஆகி ஒவ்வொரு நாளுக்குமே பார்த்தீங்கன்னா நூறு ரூபாங்கிறது வந்து அந்த கடன் வாங்கியவர்கள்கிட்ட வந்து வங்கி வந்து கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி ஆர்பிஐ அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதியே வெளியிட்டிருக்காங்க ஸோ மக்களே கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டு தகவலுமே அனைவருக்குமே மகிழ்ச்சியானதாக தான் இருக்கும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை தகவலையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்